ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேண்ட்மேட் சோப். நான் ஏற்கனவே இந்த சோப்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். போர்லாம் அடிக்காது, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ சோப்பில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து ரைஸ் பவுடர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பிலை அப்புறம் கற்றாழை ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். 1 kg நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அது வந்து இப்போ நான் 1/2 kg மட்டும் எடுத்து சோப் பண்ண போகிறேன். அதில் ஒரு 8 சோப்பு வரும். நம்ம எந்த ஷேப்பில் நம்ம பண்ணுறோமோ அது பொறுத்து இருக்குது. சோப்பு வந்து எவ்வளோ பெருசு வேணால் செஞ்சுக்கலாம். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நைஸாக அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு நைஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கற்றாழை ஜெல் எடுத்து வச்சாச்சு வாஷ் பண்ணி, அப்புறம் வேப்பிலையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். அப்புறம் தேங்காய் இதில் முக்கியமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்பவே நல்லது, ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி மாவு, அப்புறம் ஆரஞ்சு பழத்தோல், தேங்காய், வேப்பிலை இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கற்றாழையே போட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க மாட்டேன். அந்த கற்றாழை ஜெல்லே தண்ணி விடும் இல்லையா, அதனால் நான் போட மாட்டேன். எந்த அளவுக்கு கற்றாழை ஜெல் நமக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுட்டு இந்த சோபேஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். இது வந்து நான் எலக்ட்ரிக் அடுப்பில் வச்சு மெல்ட் ஆக்கிட்டு இருக்கேன். டபுள் பாய்லர் வந்து நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு கூட பண்ணலாம். இதை வந்து நல்லா கரைஞ்சிட்டு வரணும். அதில் கட்டி தட்டி சோப்பு இருக்கவே கூடாது. அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சோப் செட் பண்ணும் போது கரெக்டாக வரும். இப்போ வந்து நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம சோப்பை வந்து ஷேப் பண்ணி எடுக்க போகிறோமோ அதில் வந்து தேங்காய் சுற்றி தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த மெல்ட்டாக இருக்கிற அந்த சோப் பேஸ் லிக்விடில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த பாக்ஸில் வந்து ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓவர் நைட்டும் பண்ணலாம். ஒரு 5 hours கழித்து பார்த்தா கூட சூப்பராக சோப் செட் ஆகிருக்கணும். ஏன்னா நீங்கள் பேஸ்ட்டு போடுறதை பொறுத்து தான் இருக்குது. அளவுக்கு மீறி பேஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கிளே மாதிரி புண்டு புண்டு பிஞ்சு போயிடும் சோப்பு. அதனால் கரெக்டான அளவு கம்மியாக போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நல்லா செட் ஆகணும். இப்போ எனக்கு வந்து சூப்பராக செட் ஆயிருச்சு. அந்த பாக்ஸில் எந்த ஷேப்பில் வந்து இருக்கணுமோ அந்த ஷேப் அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீக்கி பார்த்தாலும் சோப்பு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக சுலபமாக வந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி சோப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா பியர் சோப்பில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வரும். மற்ற எந்த சோப்லேயும் வராது. கிறிசலின் கண்ணாடி சோப் மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் சோப்பு செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சோப்பு பண்ணியிருப்பேன், ஏதாவது நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன் நம்ம சேனலில், பார்த்துருங்க. என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. நெக்ஸ்ட் என்ன வீடியோ நான் வந்து எடுக்கணும் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சோப் பார்த்திங்களா சூப்பராக செட் ஆகிருக்கு. அந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.